இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு பர்சனுக்குன்னு தனியா இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் வேணாம். இவர் வேர்ல்டு ஃபுல்லா நமக்கு தெரியாத பல இடங்களை சுத்தி காட்டுவாரு. நம்ம சுவைக்காத பல உணவுகளை சுவைத்து காட்டுவாரு. இவரோட வழியில வர உயிரினங்கள் எல்லாமே இவரோட உணவாவே மாறிடும். இவர் என்னென்ன சாப்பிடுறாருன்னு பாக்குறதுக்குன்னே தனி ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிக்கிட்டே போலாம். இந்த சாகசங்கள் எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் தான் பேர் கிரில்ஸ். பேர் கிரில்ஸ் இப்படி எல்லாம் சாகசம் பண்ண அவருடைய குழந்தை பருவம் ஒரு அடித்தளம்னே சொல்லணும். இவர் ஸ்கூல் படிக்கும் போதே கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே அவரை குரங்குன்னுதான் கூப்பிடுவாங்களாம். அந்த அளவு அவர்கிட்ட குடும்பத்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. படகுல போறது, நைட்டு வீட்டுக்கு வராம ஊரை சுத்துறது, வீட்டுல இருக்க மரசவச்ச ஓட்ட போட்டு வெளியே போறதுன்னு அப்பவே ஒரு மேன்வர்சஸ் வைல்டா தான் வாழ்ந்திருக்காரு. இதோட சேர்த்து தன்னோட அப்பா கிட்டயே மரம் எப்படி ஏறுறதுன்னு தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்குமே இந்த மாதிரி சாகசங்கள் பண்ண பிடிக்கும்ன்றதுனால தன்னோட பையனுக்கு ரொம்ப சின்ன வயசுல இது எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப வேணா ஒரு பக்கம் காட்டுல இவர் விலங்குகளை துரத்திட்டு இருக்கலாம், ஆனா சின்ன வயசுல நாயை பார்த்தா அந்த அளவு பயமா. இவங்க தாத்தா வீட்ல ராட்வீலர்னு ஒரு நாய் வளர்த்திருக்காரு. அந்த நாய் கூட விளையாடும் போது இவர் என்ன பண்ணாரோ தெரியல, அந்த நாய் அவரை கடிச்சு விட்டுருக்கு. அதுல இருந்து விலங்குகள் மேல இருந்தா பயமே போயிடுச்சு. ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் தான் அது மேல நமக்கு பயம் இருக்கும். ஓகே, அந்த நாய்கிட்ட கடியே வாங்கியாச்சு, இதுக்கு மேல ஏன் பயப்படணும்னு தான் விலங்குகள் மேல இருந்த பயமே அவருக்கு போயிருக்கு. இதை தொடர்ந்து தன்னோட ரொம்ப சின்ன வயசுலயே கராத்தேவும் கத்துக்கிட்டு அதுல எக்ஸ்பர்ட்டாவும் மாறியிருக்காரு. தன்னோட 17 வயசு இருக்கும் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஈவினிங் டைம் பீச் கிட்ட செம்மையா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காங்க. அந்த ட்ரிங்க்ஸோட போதை தலைக்கு ஏறி எந்த ரோட்ல போறோம்னே தெரியாம ரொம்ப த்ரில் எக்ஸ்பீரியன்ஸோட தனி ஒரு ஆளா வீட்டுக்கு போனாரா. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அவர் வாழ்நாள்ல மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸா அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே கழட்டி போட்டு நிர்வாணமா நடந்து போயிருக்காரு. அப்போ அங்க ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த போலீசார் அவரை பிடிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டி அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவர் போதையில பண்ணிருந்தாலும் அப்போ அவருக்கு கிடைச்ச ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்நாள்ல மறக்கவே முடியாத, இது மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும்னு அவர் ஆசைப்பட்ட மாதிரி மாறிச்சு. இதனாலதான் அவர் வீட்டுல யாருக்கிட்டுமே சொல்லாம எப்பவுமே தன்னோட பேக மாட்டிக்கிட்டு நிறைய இடங்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் ஒரு தொடக்க புள்ளின்னு கூட சொல்லணும். அப்படி ஒரு நாள் டிராவல் பண்ணும் போதுதான் ஒரு திருடங்கிட்ட இருந்து தப்பிச்சு சர்ச்ல போய் நைட்டு தூங்கியிருக்காரு. அப்போ அவர் தூங்கும் போது அங்க இருந்த புறாக்களோட சத்தம் அவருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்திருக்கு. அப்போ அவருக்கு அவங்களோட தாத்தா சொன்ன பழைய கதையெல்லாம் ஞாபகம் இருந்தது. ஏன்னா அவங்க தாத்தா ஒரு ராணுவ வீரர், இரண்டாம் உலக போர்ல பங்கேற்ற அனுபவங்களை கதையா கூறும் போது சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம கேப்பாரா. ஆனா இப்ப இந்த மாதிரி எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு அதுல இருக்க வித்தியாசமான அனுபவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நானும் ராணுவத்துலதான் போய் சேருவேன்னு முடிவு பண்ணாரு. அவரோட 8 வயசு இருக்கும் போதே அவங்க தாத்தா அடிக்கடி எவரஸ்ட் மலையோட புகைப்படத்தை காட்டுவாராம். அப்போல இருந்து கூட அவருக்கு எவரஸ்ட் மலையோட உச்சியில ஏறி நிக்கணும்ன்றதுதான் அவரோட கனவாவும் இருந்திருக்கு. இதோட அடுத்த கட்டமா ராணுவத்துல சேர்ற வயசு வந்தப்ப SAS சொல்லக்கூடிய, அதாவது ஸ்பெஷல் ஏர் சர்வீஸ் சொல்லக்கூடிய, பிரிட்டனை சேர்ந்த ஒரு ராணுவ பயிற்சியில ஈடுபட்டிருக்காரு. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உடல் வலிமை மன வலிமைய அதிகமா சோதிக்கிற வகையில தான் இருக்குமா. நட, ஓடு, தாவு அப்படின்னு ஆக்டிவ் மோட்ல பயிற்சியாளர்களை எப்பவுமே ஸ்பீடா வச்சிருப்பாங்க. கயிறு ஏறுதல், ஓட்டப்பந்தயம் போன்ற பயிற்சிகளை கடந்து வந்த பேர் கிரில்ஸ் ஒரு கடினமான பயிற்சியில மாட்டிக்கிட்டாரு. அந்த பயிற்சி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சதுப்பு நிலத்தை கடப்பதுதான். அந்த பயிற்சியில பேர் கிரில்ஸ் தோத்து போனதுனால SAS இருந்து வெளியேற்றப்பட்டாரு. இருந்தாலும் அந்த ஒரு தோல்வியை அவர் ஏத்துக்காம மறுபடியும் SAS பயிற்சியில ஈடுபட்டாரு. அவர் போன டைம் பனிக்காலம் அப்படின்றதுனால அங்க இருக்க பயிற்சி எல்லாமே போன முறையை விட ரொம்பவே கடினமா இருந்தது. இருந்தாலும் எங்குமே விட்டு கொடுக்காம அவர் பயிற்சியில ஈடுபட்டதுனால அந்த முறை அவர் வெற்றி பெற்றாரு. அவரோட கனவும் பலிச்சது. மறுபடியும் அவர் அந்த த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி வித்தியாசமான இடம், வித்தியாசமான வேலைன்னு நிறைய என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த கட்டமா 1996 சாம்பியாவில இருந்த போது வேலை காரணமா ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்க வேண்டிய நிலை வந்தது. அதனால 16,000 குதிச்சிருக்காரு. ஒரு 3,000 தூரம் வந்த உடனே பாராசூட்டை விரிக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அந்த பாராசூட் விரியாம வேகமா பேர் கிரில்ஸ் தரையில போய் விழுந்திருக்காரு. விழுந்த வேகத்துல அவரோட முதுகெலும்பு 3 துண்டா உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வலி, அறுவை சிகிச்சைன்னு பேர் கிரில்ஸோட வாழ்க்கை படுத்த படுக்கையாவே மாறிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்து நடப்பதே கஷ்டம்னு சொன்ன நிலையில பேர் கிரில்ஸ் அவரோட நம்பிக்கையை கைவிடாம மன வலிமையோட பல மாதங்கள் கழிச்சு மறுபடியும் பயிற்சிக்கு வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் நார்மல் ஸ்டேஜுக்கும் மாறினாரு. இதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு ஒரு கேள்வி வந்தப்ப சிறுவயதுல கண்ட கனவை நனவாக்குற முயற்சியில இறங்கினாரு. எவரஸ்ட் மலை மேல ஏறுவதற்கு உண்டான முயற்சி தான் அது. டாக்டர்ஸ் எவ்வளவு சொல்லியும் கேட்காம பேர் கிரில்ஸ் அதுக்காக முயற்சி பண்ணாரு. ஒவ்வொரு அலுவலகமா ஏறி இறங்கும் போது முதுகெலும்பு உடைஞ்சவனுக்கு யாரு பணம் தருவார்னு நிறைய பேர் அவரை நிராகரிச்சாங்க. பைனலா டேவிஸ் லாங்டன் ஒரு நிறுவனம் கிட்ட ஒப்புதல் வாங்கி எவரஸ்ட் மலை மேல நான் DLF கொடிய பறக்க விடுவேன்னு அந்த நிறுவனத்திடம் உறுதியளிச்சாரு. பின்னர் எவரஸ்ட் மலை மீது ஏறும் முயற்சியில ஈடுபடும் போதுதான் சாரா அப்படின்ற பெண் மேல காதல் மலர்ந்தது. இருந்தாலும் லட்சிய
லட்சியத்திற்கு எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாதுன்றதுனால மௌனம் காத்தாரு. எதையுமே சொல்லாம அவரோட முயற்சியால 1998 மே 26 நாள் எவரெஸ்ட் மலையோட உச்சியில ஏறினாரு. அவரோட கனவை நனவாக்குனாரு. இதன் மூலமா ரொம்ப சின்ன வயசுலே எவரெஸ்ட் மலை ஏறினவங்க லிஸ்ட்ல இவரிடம் பிடித்தாரு. கின்னஸ் சாதனையிலும் தன்னோட பேரை பதிவு வச்சுக்கிட்டாரு. 23 வயதுல இவருக்கு இருந்த மன வலிமை உடல் வலிமை ரொம்ப பிரமிக்க வைக்கிறதுனே சொல்லணும். இதுக்கப்புறம் தன்னோட காதல சாரா கிட்ட சொல்லி அவங்கள திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தடுத்து நிறைய சாதனைகளை புரிஞ்சாரு பேர் கிரில்ஸ். இவரோட அடுத்த கட்ட இலக்கு வெனிசுலாவோட ஏஞ்சல் நதிக்கரையில மனித கால் தடங்களே படாத பகுதிகளை பாராமீட்டர் மூலமா கடப்பதா தான் இருந்துச்சு. 25,000 அடி தூரத்துல பாராமீட்டர்ல ஒரு 11 பேர் கொண்ட குழு அமைச்சு அந்த குழுவுக்கு பேர் கிரில்ஸ் தான் தலைமை வகிச்சாரு. அடுத்தது பாராசூட்ல பறந்தபடியே 25,000 அடி தூரத்துல ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்தபடியே விருந்து ஒன்றிருக்காரு. இப்படி இவர் பண்ண சாகசங்கள் எல்லாமே நலத்திட்டங்களுக்காக நிதி திரட்டவே பண்ணாரு. அடுத்ததா என்ன இருக்கும் போது மறுபடியும் எவரெஸ்ட் அழைத்தது. இந்த முறை 29,500 அடி தூரத்துல பாராமீட்டர் மற்றும் பாராஜெட் உதவியுடன் குறைந்த ஆக்சிஜனோட பறக்க தொடங்கினாரு. அந்த ஒரு விஷயத்த சேனல் 4 அண்ட் டிஸ்கவரி சேனல்கள் படம் பிடிச்சாங்க. இதை தொடர்ந்து பல்வேறு சாகசங்கள்ல ஈடுபடும் போது பேர் கிரில்ஸ்க்கு கிடைச்ச முதல் ஜாக்பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்கேப் த ஒரு டிவி ஷோ தான். இந்த ஒரு ஷோவோட முக்கிய கரு என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னந்தனியால சஹாரா பாலைவனத்தை கடக்கணும். 2005 ஒளிபரப்பப்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சி பேர் கிரில்ஸ உலகமெங்கும் பிரபலமடைய வச்சது. அதுக்கப்புறம் சேனல் 4ல பாண்ட் சர்வைவர் என்ற நிகழ்ச்சி மூலமா பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தினாரு. இந்த ஒரு நிகழ்ச்சி தான் பின்னால மேன் வர்சஸ் வைல்டா பேர் மாறுச்சு. இந்த ஒரு நிகழ்ச்சியோட முக்கிய கரு என்னன்னு பாத்தீங்கன்னா அடர்ந்த காடு, நடுங்க வைக்கும் குளிர் பிரதேசம், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்ன்றதா சொல்லி தருவாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியில பேர் கிரில்ஸ் அவர்கள் ராணுவத்துல இருக்கும் போது தன்னை எப்படி காப்பாத்திக்கிட்டாரோ, அதாவது என்ன மாதிரி யுக்திகள், என்ன மாதிரி பொருட்களை வச்சு தன்னை பாதுகாத்துக்கணும்ன்றத இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா நம்ம கிட்ட செஞ்சு காட்டுவாரு. அப்படி இவர் செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் மக்களால ரொம்ப விரும்பி பார்க்கப்படுது. உணவுக்காக பூச்சிகள் பாம்புகள்னு சாப்பிடுறது, இறந்து போன ஒட்டகத்தோட இருப்பிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கிறதுன்னு நிறைய வித்தியாசமான செயல்களை பண்றாரு. இவர் செய்யறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே இவர் மனித பிறவிதானு ஒரு சந்தேகமும் வருது. இப்படி உலக மக்களால விரும்பி பார்க்கப்படும் மேன் வர்சஸ் வைல்ட் என்ற நிகழ்ச்சி மேல பல குற்றச்சாட்டுகள் சர்ச்சைகள் வைக்கப்படுது. அமெரிக்காவை சேர்ந்த சர்வைவல் ஆலோசகரான மார்க் வீனெட் காணொலியில காட்டுறபடி படகுகள் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அந்த டீம் தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனா டிவியில காட்டும் போது அது எல்லாத்தையுமே பேர் கிரில்ஸ் பண்ண மாதிரி காட்டப்படுது. அது மட்டும் இல்லாம பிரிட்டனோட பாலைவனத்துல அவர் விடப்பட்ட நாள்ல இருந்து ஹவாய் தீவுல தான் சொகுசு வீட்டுல இருந்திருக்காருன்ற பல குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோட நிரூபிச்சிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு சேனல் என்ன சொல்றாங்கன்னா மேன் வர்சஸ் வைல்டுன்றது ஒரு நிகழ்ச்சி தான், ஆவணப்படம் கிடையாது. இயற்கையோட ஒன்றி வாழ்வதை விட்டுட்டு ஒரு நாகரிக மனிதன் இந்த மாதிரி இயற்கையோட கோரப்பிடியில சிக்கிட்டா அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்றது தான் மேன் வர்சஸ் வைல்ட் சொல்லி கொடுக்குதே தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சாகசங்கள் எல்லாமே தாண்டி ஸ்காட்லாந்துல ஒரு அகாடமி வச்சிருக்காரு. அந்த அகாடமியில அவர் என்ன சொல்லி தர்றாருனா இயற்கை பேரிடர்ல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கணும், லைட்டர் இல்லாம தீ பச்சை வைப்பது எப்படின்னு பல யுக்திகளை அகாடமியில சொல்லி தர்றாரு. அண்ட் குறிப்பா இந்த மாதிரி சாகசங்கள் எல்லாத்தையுமே தாண்டி வே ஆஃப் ஹோல், ஸ்ட்ரைக் ஆஃப் தி ஷார்க்னு கிட்டத்தட்ட 8 புத்தகங்களை பேர் கிரில்ஸ் அவர்கள் எழுதியிருக்காரு. அண்ட் பேர் கிரில்ஸ் போல சாகசங்களை விரும்பும் பல நட்சத்திரங்களை அவரோட காட்டுக்கே அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்படி குறிப்பிட்டு பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள், ஒபாமா, அமெரிக்க டென்னிஸ் வீரரான ரோஜர் ஃபெடரர் அவர்கள் பேரோட பயணத்துல கலந்துட்டு இருக்காங்க. இதுல அமெரிக்க டென்னிஸ் வீரரான ஃபெடரருக்கு உணவா இருந்த மீனோட கண்ணை பரிசளிச்சாரு பேர் கிரில்ஸ். இது போன்ற நட்சத்திரங்களோட லிஸ்ட்ல அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப கலந்துட்டு இருக்காரு. பேர் கிரில்ஸ பொறுத்தவரைக்கும் அவர் சொல்ற ஒரு விஷயம், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உன்னோட முயற்சியை நீ கைவிடாத, இதுதான் பேர் கிரில்ஸோட ஒரு தாரக மந்திரம்னே சொல்லணும்.